வணக்கம். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக தான் நம்ம பேச போகிறோம். இந்த விஷயங்கள் வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு விழாவே கொண்டாடுவாங்கன்னு சொல்லலாம். அலையன்ஸ்லாம் வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகும், டக்கு டக்குன்னு வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அனுகூலமாக இருக்கும். ஆனால் சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டு அதெல்லாம் வந்து வந்தப்புறம் இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இந்த திருமண தடைகள் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லலாம். ரெண்டாவது, பெண் வந்து நிறைய படிச்சிடுறாங்க, நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க, ஆனால் வந்து ஆண்கள் வந்து அந்த அளவுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக இல்லை. பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுவே ஒரு பெரிய தடை இப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஈகோ கிளாஷ்னால வாழ்க்கையில் வந்து எது வந்து ஹாப்பினஸ், எது வந்து சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் இல்லாமல் வெறும் வந்து பணத்தை மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி போகின்ற ஒரு சமூகமாக இது வந்து மாறிவிட்டது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இந்த மாதிரி இருக்கும்போது பெற்றோர்கள், குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னா அப்படிலாம் பார்க்கும்போது இந்த அவங்களே வந்து நிறைய இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு தடையாக இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா பெண்கள் வந்து 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க மாசத்துக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அலையன்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ நிறைய சமீப காலமாக ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. ஆனா இந்த பணம் மட்டுமே வந்து குறிக்கோளாக ஃபிக்ஸ் பண்ற ஒரு சமூகத்துல வந்து இன்னைக்கு வந்து டைவர்ஸ் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். ஏன் டைவர்ஸ் வருது, ஏன் வந்து இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தடையாக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த நம்ம வந்து பிறப்பினுடைய ஜாதகத்தின் வந்து 7ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கு, 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு, 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம் அப்படின்னு பிறப்பினுடைய ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம எல்லாமே நிர்ணயம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம அக்ஷய லக்ன பத்ததி முறையில வந்து அந்த செவ்வாய் வந்து தோஷமாக இருக்கிறதா இல்ல சாதகமாக இருக்கிறதா இல்ல ராகு கேது தோஷமாக இருக்கிறதா சாதகமாக இருக்கிறதா அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயத்த இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய அன்பர்கள் வந்து அக்ஷய லக்ன பத்தி முறையில் ஜாதகங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கிறதா இல்லை வந்து பாதகமாக இருக்கிறதா அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி திருமண தடைகள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறதுனால இந்த திருமண தடையை நீக்குவதற்காக ஒரு பெரிய அதாவது ஆன்மீக ரீதியாக பெரிய விஷயங்கள் வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் வந்து இந்த சுயம்வர கலாபார்வதி ஹோமம் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தடையை நீக்கும் அப்படின்றதுல எல்லாருக்குமே, எல்லா ஜோதிடர்களும் சரி ஆன்மீகவாதிகள் எல்லாருக்குமே சரி ஒரு சின்ன சந்தேகம் கூட இல்லை. ஏன்னா இந்த ஹோமம் வந்து பண்ணோம் அப்படின்னாவே திருமண தடையை நீக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நடக்குது. இந்த ஹோமம் வந்து அக்ஷய லக்ன பத்ததி முறையில வந்து நாங்கெல்லாம் ஒரு திருவிழாவே கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த திருவிழா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கள்ளக்குறிச்சியில அந்த திருவிழா நடத்தணும் அப்படின்னு சொல்லலாம், கோயம்புத்தூர்ல இந்த திருவிழா நடத்தணும் அப்படின்னு சொல்லலாம். இங்க எல்லாமே வந்து இலவசமாக நிறைய பேருக்கு வந்து ப்ரெடிக்ஷன் பார்த்து உங்களுக்கு என்ன பண்ணா திருமணம் நடக்கும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து என்னென்ன சின்ன சின்ன பரிகாரங்கள் என்னென்ன பண்ணா திருமணம் வந்து சாதகமாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணி அமைச்சிருந்தோம். இதே ஒரு விஷயம் சென்னையில வந்து மிக பிரம்மாண்டமாக வருகின்ற 17ஆம் தேதி 17/9/2022 சனிக்கிழமை அன்னைக்கு வந்து ஒரு ஆன்மீகமான ஒரு இடம், ஆன்மீக பூமின்னு சொல்லலாம் அந்த இடத்த வந்து ஆக்சுவலா கோவூர், இந்த கோவூர் பக்கத்துல வந்து நம்ம கோவூர் கல்யாண மண்டபத்துல தனலட்சுமி கல்யாண மண்டபம் இந்த இடத்துல வந்து இந்த விழாவை கொண்டாடலாம்னு சொல்லிட்டு ஜோதிடர்களாகிய நாங்கள் வந்து முடிவு பண்ணி நிறைய பேருக்கு வாழ்க்கை மாறணும்
அப்படின்ற விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்கோம். அப்ப சுயம்பர கலா பார்வதி ஹோமம்னா என்ன, எதுக்காக வந்து இந்த ஹோமத்தை பண்றோம் அப்படின்ற விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது பண்ணலாமா வேண்டாமான்னு நீங்க டிசைட் பண்ணலாம். அதாவது துர்வாச மகா முனி இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்வதிக்கு வந்து பார்வதியும் பரமசிவனும் திருமணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ண அப்புறம் நிறைய தடைகள் வந்தது அவங்களுக்கு. அந்த பார்வதிக்கு அந்த தடைகள்லாம் நீக்குவதற்காக துர்வாச மகாமுனி வந்து இந்த மந்திரத்தை வந்து பார்வதி தேவிக்கு கொடுத்த மந்திரம் இது. அப்ப பார்வதி தேவியினுடைய தடைகள் விலகிச்சு திருமணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த அந்த பார்வதி தேவனுடைய அனுகிரகம் நமக்கு வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் வந்து நீங்க பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் வந்து உங்க லைஃப்ல நடக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடைகள் விலகும். இந்த செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இந்த தடைகள்லாம் விலகி நல்ல ஒரு பெரிய மாற்றமாக உங்க லைஃப்ல வந்து மாறும். திருமணம் ஆகி ஒரு புது வாழ்க்கையை வந்து நீங்க உருவாக்க முடியும் அப்படின்றதுக்காக நிறைய பாரம்பரியமான நிறைய புத்தகத்துல வந்து இந்த சுயம்பர கலாபாரதி ஹோமத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த முறைப்படி ஒரு அதாவது வேதிக்கு முறைப்படி அப்படின்னு சொல்லலாம், இத வேத முறைப்படி எப்படி இந்த சுயம்பர கலாபாரதி ஹோமம் பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லா அந்தணர்களையும் வந்து கூப்பிட்டு இந்த ஹோமம் எப்படி பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணி இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இத ஜோதிடர்களுக்கு இந்த ஜோதிடர்களாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா அவங்க சுற்றுப்புறத்துல வந்து நிறைய பேர் வந்து திருமணம் ஆகாதவங்க இருக்காங்க, அதெல்லாம் மாற்றுறதுக்கு உண்டான விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்துல நீங்கள் பங்கு பெறணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த கமெண்ட் பாக்ஸ்ல உங்க பெயர் மற்றும் உங்களுடைய ஃபோன் நம்பர் நீங்க பதிவு பண்ணி இந்த ஃபோன் நம்பர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் வந்து நீங்க பங்கு பெறலாம். ஸோ உங்களுடைய திருமண தடைகள் வந்து விலகும் அப்படின்றதுல எல்லாம் சந்தேகம் இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த ஒரு மந்திரம் இருக்கு, அந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்துல வந்து ஒரு மந்திர முக்கியமான மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை வந்து நீங்க ஜபம் பண்ணுங்க. அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணும்போது உங்களுடைய திருமண தடைகள் விலகும் சொல்லலாம். இந்த மந்திரத்தை வைத்து தான் நிறைய முறை இருக்கு. இதுல இந்த ஒரு சின்ன மந்திரம் வந்து நிறைய மாற்றங்களை வந்து உருவாக்கும்னு நம்ம சொல்லலாம். அந்த மந்திரத்தை வந்து நீங்க ஜபம் பண்ணா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஓம் ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோக பயங்கரி சகலஸ்தாவர ஜங்கமஸ்ய முக ஹிருதயம் மம வசமாகர்ஷ்ய ஆதர்ஷ்ய ஸ்வாஹா அஸ்வாஹா இப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹோமம் பண்ண போறோம். இதை வந்து மந்திரமாக ஜபித்து நீங்கள் வந்து அர்ச்சனையாகவும் பண்ணலாம். அந்த ஸ்வாகானத்துக்கு பதிலாக நமகான்னு போட்டு நீங்க வந்து அர்ச்சனையாக கூட பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த ஹோமம் பண்ணாவே நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஹோமம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ப்ரொசீஜர் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம். இது நம்ம பக்கத்தில் இருக்கிற சென்னையில் தான் நடக்க போகுது. சென்னையில் நடக்கும்போது நீங்கள்லாம் வந்து பங்கு பெற்று பயனடையலாம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்காக இலவசமான ஜோதிட முகாம் வந்து நடைபெறுகிறது. அந்த ஜோதிட முகாமில் வந்து என்ன பண்ணால் இந்த திருமணம் தடை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் விலகும் அப்படின்றது, ஏதோ ஒரு தடையினால தான் வந்து அதை திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போஸ்ட்போன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த தடை எதன் மூலமாக என்ன பண்ணால் அந்த தடை விலகும், யாரனால அந்த தடை, நீங்களே தடையை ஏற்படுத்திக்கிறீர்களா, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க தடையை ஏற்படுத்துகிறாங்களா, இல்லை நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக வந்து வேலை சம்மந்தமாகவே நீங்கள் இருக்கீங்களா அப்படின்றத விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக வந்து நாங்கள்லாம் இருப்போம், நீங்களும் பங்கு பெறலாம். இதில் முக்கியமாக வந்து நம்ம பொது உடை மூர்த்தி சார் வந்து இதில் வந்து கலந்துக்கிறாங்க. நீங்கள் அவர் டைரெக்டாக மீட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. டைரெக்டாக அவர்கிட்ட வந்து ஆலோசனை பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் டைரெக்டாக வாங்க. இது வந்து அல்பேர் ஃபவுண்டேஷன், அதாவது ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஃபவுண்டேஷன், இதுதான் இவங்க தான் பண்ண போகிறாங்க ஆக்சுவலாக. ஸோ நாங்கள்லாம் சேர்ந்து பண்ண போகிறோம் அப்படின்ற போது
அதில் வந்து அவருடைய அனுகிரகத்தினால இந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். புதுவுடை மூர்த்தி சாருடைய அவர் தான் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது நீங்களும் இதில் கலந்து கொண்டு பயனடையலாம். நன்றி, வணக்கம்.